நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன். நண்பர்களை பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் சந்தைக்கு வந்து தரமான கடாய்ங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு தரமான கடாய். ஆனால் பல் சேர்ந்துருச்சு அப்படின்னாங்க. பல் சேர்ந்துருச்சு அப்படின்னால ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த தோரணையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி தோரணையில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கடாயை வந்து அவங்களால பிடிக்கவே முடியலைங்க. அதாவது அவங்க பல் சேர்ந்த கடாயாக இருக்கும், லேசில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பார்த்தா கடாயை பிடிக்கவே இல்லை. பல மதுரை கொண்டு போனீங்க, இதை பின்ன பந்தயத்துக்கா வளர்ப்புக்கா அப்படின்னு? பந்தயத்துக்கு தான். இது எத்தனை பல்லு கடானே? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு தான் ஆகுதானே? ரெண்டு பல்லு இவ்வளோ பெரிய கொம்பு வந்துட்டுனானே சரிண்ணே. ஆனால் அதாவது ரெண்டு பல்லு தான் ஆகுது என்ன கரெக்டாக சரிண்ணே. ஆனால் அதாவது கை வளர்ப்பு கடாயா இது எப்படின்னா மேய்ச்சல் முறையில் வளர்த்த கடாயா? கை வளர்ப்பு கடா தான். பேர் ஒன்றுண்ணே, கை வளர்ப்பில் வளர்த்தனால்தான் இப்படி அமைதியாக நிற்கி சாதுவா. ஆனால் இது மொத்தம் எத்தனை குட்டினே பிடிப்பீங்க வந்து? ஒரு 70-80 பிடிப்பீங்க. ஆனால் இது வளர்ப்புக்கு தானே? வளர்ப்புக்கு. வளர்ப்புக்குள்ள குட்டி இது என்ன ரக குட்டின்னு சொல்லுவீங்க? எட்டையாபுரம் வேம்பூர் குட்டி. சரி. ஆனால் அதாவது இதுக்கு கொண்டு போனா இந்த பூச்சி மருந்து தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா? இதுக்கு போட மாட்டாங்க, இந்த கடைக்கு போட வேண்டாம். ஆனால் மற்ற வளர்ப்பு குட்டிக்கெல்லாம் சின்ன குட்டிக்கெல்லாம் போடணும் சரிண்ணே. ஆனால் இது ரெண்டு பல்லுனா இப்போ எத்தனை வருஷம் தான் இருக்கும் இதுக்கு? ரெண்டு பல்லுனா 14-16 மாதம். 14-16 மாதம் சரிண்ணே. சரிண்ணே. ஆனால் இன்றைக்கி சந்தை நிலவரம்னு பார்த்தா பின்னதுக்கு ஆடு நிறைய வந்துருக்கு. இந்த மாதிரி பெரிய கடைகள் வந்துருக்கானே? பெரிய கடை கம்மி தான். பெரிய கடைகள் கம்மி தான். சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றிங்க. 3000 அண்ணே. அண்ணா இது கிடாக்குட்டியா போட்டக்குட்டியானே? கிடாக்குட்டி. அண்ணா நண்பர்கள்ட்ட முகத்தை காட்டுங்க. நல்ல முகலட்சணமான அழகான குட்டி என்னண்ணே? சரிண்ணே. ஆனால் அதாவது இது முத என்ன ரேட்டு சொன்னாங்க இந்த குட்டியை? 3500 சொன்னாங்க. 500 குறைச்சி 3000 வாங்கியிருக்கு. ஆனால் இது பால் கொடுக்கணும் அப்படின்னே? என்னண்ணே கொலை கடிக்கும். கொலை கடிக்குமாண்ணே? கொலை கடிக்குமா பால் கொடுக்கணுமாண்ணே? பால் கொடுக்கணும். ஆனால் மாட்டு பால் கொடுப்பீங்களா ஆட்டு பால் கொடுப்பீங்களா எப்படின்னு? மாட்டு பால் தான். மாட்டு பால். ஆனால் மாட்டு பால்னா இப்போ பாக்கெட் பால் அந்த மாட்டு பாலா இல்லைன்னா? பசுமாடு. பசுமாடு இருக்கு. சரிண்ணே. பசுமாடு இருந்தால் பரவாயில்ல, எத்தனை குட்டியெல்லாம் வாங்கி வளர்க்கலாம். ஆனா இந்த குட்டிக்கு முத என்ன அளவு நான் பால் கொடுக்கணும்? 200 ml கொடுக்கலாம். 200 ml இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொடுக்கலாம். நல்ல தரமான குட்டி என்னண்ணே? முதலே அதிகமா கொடுக்க கூடாது, செமிக்காது என்னண்ணே. ஆனா அதாவது கொண்டு போனோம் தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் போடுவீங்களா? இப்போதைக்கு பூச்சி மருந்து மட்டும் கொடுக்கணும், தடுப்பூசி போடக்கூடாது என்னண்ணே? சரிண்ணே. ரொம்ப நன்றி, நல்ல அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. 23 ரூபா சொல்றீங்க, என்ன விலைக்கு நான் கேட்காங்க மக்கள்? 17-18 தான் கேட்காங்க. என்ன வேணா கொடுக்கலாம்னு நினைக்கீங்கண்ணே? அடுத்து வந்தா கொடுக்கலாம்னு பாக்கீங்க. சரி. ஆனா இது பல்லுன்னு பார்த்தா எப்படின்னா இருக்கு? பல்லு இப்பதான் சேர்ந்துக்கு. ஆனா இது ஆட்டுக்கு ஆகுமா? ஆட்டுக்கு ஆகணும்னு. இன்னும் ஆட்டுக்கு எத்தனை வருஷம் தான் வச்சுக்கலாம்? இன்னும் 4-5 வருஷம் உருது வச்சுக்கலாம். சரிண்ணே. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா எப்படினா இருக்கு? இன்னைக்கு நிலவரம் சுமாரா தான் இருக்கு. இன்னும் ராக்கடாயா இல்ல பொட்டுக்கடாயா? ராக்கடாய் தான். சரிண்ணே. ஆனா உங்க போன் நம்பர் சொல்றீங்களா? நம்ம கடாயாது கேட்டாங்கண்ணா சொல்லுங்கண்ணே. சரிண்ணே. சரிண்ணே. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கம்மியா கொடுங்க. என்ன ரேட்டு சொல்றீங்க? ஒரு கடை 15 ரூபா சொல்றீங்க. என்ன என்ன விலைக்கு மக்கள் கேட்காங்க? ரெண்டே சாத்து 26 ரூபாய்க்கு கேட்காங்க. என்ன வேலை கொடுக்கலாம்னு நினைக்கீங்கண்ணே? 28 ரூபா கொடுத்தலாம்னு நினைக்கீங்க. அதாவது ஜோடி என்னென்ன ரெண்டுமே. ஆனால் அதாவது இது எத்தனை மாதம் குட்டியாக இருக்கணும்? 8 மாதம். 8 மாதம் ஆகிட்டு என்னண்ணே? சரி. ஆனால் கொம்பு பிடிங்கி விட்டுருக்கா? கொம்பு பிடுங்கலையா? கொம்பு பிடுங்கலை. கொம்பு பிடுங்காத குட்டி தான். நல்ல தரமான குட்டியாக இருக்கு, முகலட்சணம் இருக்குதுண்ணே. ஆனால் இது என்ன கலர்னு சொல்லுவீங்க? செவலப்பூர். அதுண்ணே கரும்பூர். கரும்பொட்டு. சரிண்ணே. சரிண்ணே. ஆனால் எந்த ஊரில் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கசவாங்குண்டு. கசவாங்குண்டு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் கைத்தி வளர்ச்சி வளர்த்த குட்டியா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த குட்டியா? கை வளர்ப்பு வளர்த்த குட்டி தான். சரிண்ணே. சரிண்ணே. இது மயிலம்பாட்டி என்னண்ணே? ஆனால் அது கொம்பே இல்லாமல் இருக்குண்ணே. மோளக்கடாய். மோளக்கடாய்னா தனி ரகமான ஆட்டில் ஒன்று ரெண்டு மோளக்கடாய் உருவம் ஒன்றுண்ணே. சரிண்ணே. சரிண்ணே. நல்ல தரமான குட்டிகளாக பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா பின்னதுக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சரிண்ணே. சரிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே. ஜோடி 20000 ரூபா. ஜோடி 20000 ரூபா சொல்கிறீங்க. என்ன விலைக்கு மக்கள் கேட்காங்க? 18 ரூபாய்க்கு கேட்காங்க. ஆனால் இது இடமதிப்புன்னு பார்த்தா எவ்வளோ வரும் அந்த குட்டிகள்லாம்? 13 கிலோ வரும். ஒரு குட்டி 13 கிலோ வரும்ண்ணே. ஆனால் இதெல்லாம் வந்து வளர்த்த குட்டிகளாக இல்லை மேய்ச்சல் முறையில் உள்ள குட்டிகளானே? வளர்ப்புக்கு வளர்த்த குட்டிகள் தான். ஆனால் அதாவது இந்த குட்டிகள் வளர்க்கும் போது வந்து கைத்தீவனம் வச்சு வளர்த்தீங்களா காட்டு மேய்ச்சல் விட்டு வளர்த்தீங்களாண்ணே? கைத்தீவனம் மக்காச்சோளம் வேறண்ணே பருத்திக்கொட்டை எல்லாமே கிடா குட்டிகளா பொட்ட குட்டிகளும் இருக்காண்ணே? எல்லாமே கிடா குட்டிகள் தான். எந்த ஒரு குட்டினே இதெல்லாம் மணியாச்சி பக்கம். ஆனால் இந்த குட்டிகள் வளர்க்கும் போது வந்து தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் போட்டு வளர்த்துருக்கீங்களா? அப்படின்னு தடுப்பூசி பூச்சி மருந்து போட்டிருக்கீங்க.
பிபிஆர் ஊசி போட்டாச்சு. அப்புறம் நண்பர்கள் வாங்கிட்டு போனா பிபிஆர் ஊசி தடுப்பூசிலாம் போட வேண்டாம் தானே. ஆனா ஃபைனல் ரேட் என்ன ரேட் கொடுக்கலாம்னு வாய்ப்பு இருக்குன்னு பத்தொன்பது ரூபா குறைக்க வாய்ப்பு இல்லை. என்ன விலைக்கு கேட்காங்க மக்கள்? 18 ரூபா வரைக்கும் கேட்காங்க. 1000 ரூபா கூட கிடைச்சதுலாம் கொடுத்தலாம். சரி, ரொம்ப நன்றி. 1500 சொன்னாங்க, 1200 வாங்கியாச்சு. ஆனா கிராக்குட்டி பொட்டக்குட்டியானே பொட்டக்குட்டி. ஆனா இது பொட்டக்குட்டி வாங்கி வளர்த்தலாமா? பால் கொடுக்கணும். சரிண்ணே, பால் கொடுத்து வளர்த்தலாம். ஆனா என்ன மாதிரி பால் கொடுப்பீங்கண்ணே? இந்த குட்டிக்கு என்ன மாதிரி பால் கொடுப்பீங்க? பசும்பால் தான். நாட்டு மாட்டு பால் இருக்கு, நாட்டு மாடு இருக்கு. கொடுத்தலாம். ஆனா அதாவது எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? காரக்குடி பக்கம் திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஒரு குட்டி வாங்கியிருக்கீங்க. சரிண்ணே, இது ஒரு புருவ குட்டி ஒன்று வாங்கியாச்சு. ஆனா இது பால் கொடுக்கணும்னா இனி எத்தனை மாசம் பால் கொடுக்க வேண்டியது? 3 மாசம் 4 மாசம் பால் கொடுத்தா கொலை கடிக்கிற வரைக்கும் பால் கொடுத்தோம்னா குட்டி ஆயிடும். ஒன்று நல்ல ஒரு ஆடு ஆயிடும், நல்ல லாபம் தானே. ஆனால் அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா பண்ணதுக்கு இன்னைக்கு எல்லாம் ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட தான் இருக்கு. சரிண்ணே சரிண்ணே. ஆனால் நல்ல முகலட்சரமான குட்டி என்னண்ணே, நல்ல கலருக்காக. சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றி. என்ன சொல்றீங்க, ஒரு குட்டி 8000 ரூபாய்க்கு சொல்றீங்கண்ணே? அந்த குட்டிகளும் எப்படிண்ணே? அது 13. சரிண்ணே. ஆனால் அதாவது என்ன வலிக்கணும் மக்கள் கேட்காங்க இந்த குட்டிகள்லாம்? இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே வளர்ப்புக்கு. இப்போ தான் வாங்கியிருக்கீங்க வளர்ப்புக்கு? நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க. எந்த ஊரில் கொண்டு போகிறீங்க? எங்கண்ணே? அழகர் கோயில் கொண்டு போகிறீங்க. ஆனால் மதுரைக்கு கொண்டு போகிறீங்கண்ணே. ஆனால் இந்த குட்டிகள்லாம் வந்து எப்படிண்ணே வளர்ப்பீங்க? உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கண்ணே. சரிண்ணே. இந்த மாதிரி குட்டிகள் எல்லாமே கைத்தி உணம் தான் வாங்கி வைக்கிறீங்க? சரிண்ணே. மேய்ச்சல் முறையில் வச்சு வளர்ப்பீங்களா இல்ல கைத்தி உணம் தானே ஃபுல்லாவே? தீவனம் தான். ஆனா அதாவது இந்த குட்டி வாங்குறதுக்கும் இந்த குட்டி வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? சரிண்ணே, கொஞ்சம் கலர் கம்மியா தான் போகும். சரிண்ணே. ஆனா அதாவது இந்த குட்டிகள்லாம் வளர்க்கும் போது வந்து பூச்சி மருந்து தடுப்பூசி கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுத்துவீங்க. கண்டிப்பா பூச்சி மருந்து தடுப்பூசி கொடுத்துவீங்க. நிறைய நீங்க நாளைக்கு வாங்கியிருக்கீங்க? 3 மணிக்கு வாங்க கண்டிப்பா. சரியானே? ஆனா இதை வந்து வாங்கிட்டு போறீங்க, இதை வந்து மேய்ச்சல் முறையில் வளர்ப்பீங்களா கைத்தி உணவு வச்சு வளர்ப்பீங்களா? சரிண்ணா, அப்படியே விட்டுருவீங்க. சரிண்ணா அதாவது மாடு இருக்கு, அதனால நாட்டு மாடு தானே? அதாவது கலருக்காக வாங்கியிருக்கீங்க, ரேட் எல்லாம் பிரச்சனை இல்லை, கலருக்காக வாங்கியிருக்கீங்க என்ன? சரிண்ணா சரி, நல்ல தரமான குட்டிகளா வாங்கிட்டீங்க. சந்தை நிலவரம் பார்த்தா பண்ணதுக்கு கொஞ்சம் அதிகம் தான். நிலவரம் பார்த்தா கொஞ்சம் அதிகம் தான். சரிண்ணா. ஆனா கொண்டு போனா தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் போடுவீங்களா? தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவுமே போட மாட்டீங்க. சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. 18000 ரூபா. ஆனா அதாவது இது வந்து வியாபாரத்துக்கா இல்லைன்னா வளர்ப்புக்கா கோயிலுக்கா எப்படி? சரிண்ணே. என்னென்ன இடமதி போகுது இந்த கடை? 30 கிலோ உறுதியா வரும். 30 கிலோ உறுதியா வரும். சரிண்ணே. ஆனா சந்தை நிலவரம் பார்த்தா பண்ணதுக்கு நடுத்தரமா இருக்கு. நடுத்தரமா இருக்கு. ஆனா இது எத்தனை பல்லு கடானே? பல் சேர்ந்துச்சு. நண்பர்கிட்ட உண்மையை சொல்லிடணும், பல் சேர்ந்த கடாய் தான். ஆனா பல் சேர்ந்த கடாய்னு ரேட் கம்மியா கொடுத்துருக்காங்களா கூட தான் கொடுத்துருக்காங்களா? நார்மல் ரேட் தான், கரெக்டான ரேட் தானே? ஆனா நல்ல இடம் மதிப்பு கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க. ஜோடி 16000 ரூபா. மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? மொத்தம் 8 குட்டிகள் வாங்கியிருக்கீங்க. ஆனா எல்லாம் எந்த ஊர் கொண்டு போறீங்க? எங்கண்ணே? கயத்தார் பக்கம் கொண்டு போறீங்க. சரிண்ணே. ஆனா எல்லாமே கிடா குட்டியா பொட்டக்குட்டியானே? எல்லாமே கிடா குட்டி தான். ஆனா இதெல்லாம் இடமதிப்புக்குன்னு பார்த்தா எவ்வளோ வரும் இந்த குட்டி? 18 கிலோலேருந்து 20 கிலோ உறுதியா வரும். சரிண்ணே. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு? நீ நிலவரம் பரவாயில்ல, கூட தானா? கூட தானே. ஆனா இது கொண்டு போனோன்னா பூச்சி மருந்து தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா? தடுப்பூசி போடுவீங்க. ஆனா மேய்ச்சல் முறையில் வளர்க்க போறீங்களா கை தூணி வளர்க்க போறீங்களா? கை வளர்ப்பு தான். ஆனா கை வளர்ப்புனா நண்பர்களுக்கு சொல்லுங்க என்ன மாதிரி இற வைப்பீங்க?
கடலக்கொடி இருக்கு, கடலக்கொடி வச்சாலே போதும் சரிண்ணா. அதாவது இந்த அகத்திக்குள்ள பச்சை தீவனத்துக்கு எதுவும் வைக்கணுமோ? அகத்திக்குள்ள இருக்கு, அகத்திக்குள்ள கடலக்கொடி ரெண்டும் சேர்த்து வச்சுருவீங்க என்னண்ணா சரண்ணா. அண்ணா அதாவது சந்தன நிலம் கொஞ்சம் கூட தான் இருக்குன்னு சொல்றீங்க சரிண்ணா, சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணே சரண்ணா. அண்ணா இந்த குட்டிகளை என்ன ரேட்னு சொல்றீங்க? ரூபா சொல்றீங்க? அதாவது ஜோடியா இல்லைன்னா ஒரு குட்டியானே? ஜோடி 16,000 சொல்றீங்க, ஒரு குட்டி 8,000 சொல்றீங்க என்னண்ணே. ஆனா அதாவது இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளானே இருக்கும்? 5 மாசம் குட்டிகளா இருக்கும். ஆனா இந்த குட்டிகள்லாம் வளர்க்கணும்னா என்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்க்கணும்? சீனது போட்டு அரிசி, கோதுமை தவிடு இது எல்லாமே வச்சு வளர்த்தா நல்லா லாபம் கொடுக்கணும்ண்ணே. ஆனா அதாவது ஒரு 5 மாசம் குட்டிகளா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சீனதை போட்டு அரிசி வச்சா நல்லா போதும்ண்ணே. ஆனா இதெல்லாம் வந்து காட்டு மேய்ச்சல் வச்சு வளர்த்த குட்டிகளா கை தீவனம் வச்சு வளர்த்த குட்டி? கை தீவனம் வச்சு வளர்த்த குட்டிகள் தான், மேய்ச்சல் போன குட்டிகள் கிடையாது. ஆனா நண்பர்களே தான் கேட்டாங்கன்னா ஃபைனல் ரேட்ல நினைக்கிறீங்க 16,000 கூட கொடுத்தலாம் நினைக்கீங்க, ஆனா கீழே தான் கேக்காங்க நானே. ஆனா இது என்னென்ன இடம் மதிப்பு வரும்? இந்த கடாயி 14 கிலோ வருது, வரும் 17. ஆனா சந்தை நிலவரம்னு பார்த்தா பின்ன இருக்கு, சந்தை நிலவரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு, இந்த கடாய்க்குமே சுமாராக தான் இருக்கு நானே. சரி சார், ஆனா நல்ல தரமான கடாய் முகலட்சணம் இருக்கு சார். ஆனா சுமாராக தான் இருக்கு, சந்தை நிலவரம் சுமாராக இருக்குங்க. ஆனா இது இந்த பூச்சி மருந்து தடுப்பூசி எல்லாம் போட்டு வளர்த்த குட்டியே அப்படின்னு விலைக்கு வாங்கினது தான். எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? சாத்தூர் பக்கத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க. நண்பர்கிட்ட உண்மையை சொல்லி வரும், விலைக்கு வாங்கின குட்டிகள் தான், விலைக்கு வாங்கின குட்டிகள் தான் வச்சிருக்கீங்க என்னண்ணே. சரிண்ணே சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே சரிண்ணே.